हलो एवरीबडी वेलकम बैक टू अवर चैनल अवर लाइफस्टाइल इनकी नम्बर चैनल वंदु पारंपरियमा सट्टील केंडे मीन कुम्बु वेक्क पोरोम इदु वंदु एप्पडी वेक्किरदु नम्म पार्त्तिरलाम नम्म मण वासनिया नम्म मण सट्टील इनकी कुम्बु वेक्कलाम वांगा फ्रेंड्स इनकी पार्त्तींगना नम्म ग्रामत्तु स्टैल्ल सट्टील केंडे मीन कुम्बु वेक्क पोरोम अदुक्कु तेवैयान पोरुट्कल एन्नन्नु पार्त्तिरलाम अदुक्कु वंदु ना केंडे मीन एडुत्तु वच्चिरुक्केन नालु तक्काली मीडियम साइज तक्काली पोडी पण्णि वच्चिरुक्केन ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பண்ணி வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கையளவுக்கு வெள்ளை பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டு தீ எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் இதுல வந்து மிளகு சீரகம் ஆட் பண்ண போறோம் இந்த குழம்புல அதனால மிளகு சீரகம் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வந்து புளி ஊற வச்சு வச்சிருக்கேன் फ्रेंड्स இப்போ வந்து குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்ட மீன் குழம்பு செய்ய அடுப்புல வந்து சட்டி வச்சிருக்கேன் சட்டி சூடானோனே இதல வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இதல வந்து 6 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கறேன் இது சட்டி சுடாயிச்சு நான் இதல வந்து 6 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்ப பாத்தீங்கனா எண்ணெய் சூடாயிச்சு இது நான் 1 டேபிள்ஸ்பூன் கடுகு சேர்த்துறேன் கடுகு நல்லா உடைஞ்சதும் இதல நான் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கறேன் இதல நல்லா உடைச்சு இப்ப நான் அடிச்சிட்ட 1/4 டேபிள்ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கறேன் இல்ல வெந்தயம் தீய வச்ச கூடாது சும்மா ஒரு वासन वर वे अभी विटा होंगे பாத்தீங்கனா வெங்காயம் ஒரு அளவுக்கு வெந்துருச்சு இப்ப நான் அடுத்து சேர்க்க வெள்ளை பூண்டு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து நான் அடுத்து சேர்க்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கறேன் இப்போ பாத்தீங்கனா வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்குள்ள நான் எடுத்து வச்சிருக்க புளியை வந்து கரைச்சுக்கறேன் கரைச்சு இத நான் வடிகட்டிக்கறேன் தக்காளி வதங்கிட்டு இருக்கப்பவே நான் எடுத்து வச்சிருக்க மிளகு சீரகத்தை வந்து இடிச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது வதங்கறப்பவே இந்த பொடி சேக்கணும் அதனால நான் இப்ப பொடி பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இத பொடி பண்ணிக்கிட்டேன் இத நான் எடுத்து குழம்புல சேக்க போறேன் வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி அடுத்து வந்து நம்ம இதல 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம்
அடுத்து நம்ம இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து வதக்கிட்டுக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க புளி கரைச்சலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இது கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது கொதி வந்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி குழம்புக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்தோடனே புளிப்பு காரம் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதில் சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்துக்கலாம். கலந்துக்கிட்டு குழம்பு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் குழம்பு கொதி வந்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சுட்ருக்கு. அது கொதிச்சுட்ருக்கப்பவே குழம்போட திக்னஸ்க்காக நான் எடுத்து வச்சுருக்க வெங்காயத்துலேருந்து ஒரு கால் பங்கு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு அரை தக்காளி எடுத்துக்கிட்டேன். ஒரு பத்தை தேங்காய் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் அரைச்சி நான் வந்து குழம்பு கொதிக்கிறப்ப இதில் சேர்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருந்த வெங்காயம் தக்காளி தேங்காய் இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ இது வந்து குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சுட்ருக்கு. இந்த வீதம் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து மீன் சேர்த்துக்கலாம். இது கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் மீன் வெந்த உடனே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் சேர்த்து 5 நிமிஷம் ஆகிடுச்சு. மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம குழம்புல வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து குழம்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக எம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.